பெண்கள் நாட்டின் பெரும் மனித வளம். குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவது பெற்றோர் கடமை என IG சந்திரன் அறிவுரை. புதுவையில் கொரோனா தொற்றுக்கு மேலும் ஒருவர் பலி. 56 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி. 19 ஆண்டுகளாக வசித்து வந்த அரசு பங்களாவை காலி செய்தார் ராகுல்காந்தி. மக்களவை செயலகத்தில் இன்று ஒப்படைக்க உள்ளதாக தகவல். இளைஞர் அமைதி மையத்தின் சார்பில் கலை, கல்வி, இலக்கியம் மற்றும் விளையாட்டு முதலான துறைகளில் சிறந்து விளங்குகின்ற சிறுவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. இளைஞர் அமைதி மையத்தின் சார்பில் கலை, கல்வி, இலக்கியம் மற்றும் விளையாட்டு முதலான துறைகளில் சிறந்து விளங்குகின்ற சிறுவர்களுக்கு ஆண்டுதோறும் அரிமதி தென்னகனார் சிறார் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டிற்கான விருதுகள் வழங்குகின்ற விழா மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. அரிமதி இளவேங்கை வரவேற்றார். எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக IG சந்திரன் கலந்து கொண்டு விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறார்கள் கபிலேஷ், நித்யஸ்ரீ, கிருத்திகா மற்றும் கபினையா ஆகியோருக்கு அரிமதி தென்னகனார் சிறார் விருதுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். அப்போது அவர், குழந்தைகள் நாட்டின் பெரும் மனித வளம் என்றும், அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை பொறுப்போடு கவனித்து வளர்க்க வேண்டும் என்றார். சவால்கள் நிரம்பிய உலகத்தில் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ குழந்தைகளுக்கு கல்வியையும் தற்காப்பு கலைகளையும் கற்றுத்தர வேண்டுமென்று கூறிய அவர், ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் பெற்றோர்களிடமிருந்தே குழந்தைகள் கற்கிறார்கள் என்றும், எனவே பெற்றோர்கள் தங்களின் அன்றாட நடவடிக்கைகளில் சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டுமென அறிவுரை கூறினார். பெற்றோர்களே குழந்தைகளின் சிறந்த வழிகாட்டி என்றும், அறிவார்ந்த குழந்தைகளாக உருவாக்குவது பெற்றோர்களின் அடிப்படை கடமை என்றும் கூறிய அவர், செல்போன், சமூக ஊடகங்கள் மற்றும் நுகர்ச்சி கலாச்சாரத்தில் உள்ள ஆபத்துகளை உணர்ந்து குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவது பெற்றோரின் கடமை என்று பேசினார். நிறைவாக நந்தினி இளவேங்கை நன்றி கூறினார். விழாவில் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் அடுத்த கன்னியக்கோவில் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் செடல் திருவிழா நடைபெற்றது. கன்னியக்கோவிலில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் செடல் திருவிழா கடந்த 17 கொடியேற்றத்துடன் துவங்கியது. மறுதினத்திலிருந்து அம்மனுக்கு பால்குட அபிஷேகம், தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சந்தனக்காப்பு அலங்காரம், அதனைத் தொடர்ந்து மாலை 5 செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு கொண்டு வீதி உலா சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் செந்தில்குமார், சிவசங்கர், விஜயகுமார், ராகுல், மணிவண்ணன், தமிழ் என்கிற மணிகண்டன், தமிழ்ச்செல்வன், முத்தமிழன் என்கிற உத்ராபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தனது ரமலான் வாழ்த்துக்களை வார்டு கவுன்சிலர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 3rd வார்டு பகுதியில் வசிக்கும் இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு வார்டு கவுன்சிலர் ரவிக்குமார் ரமலான் பண்டிகையையொட்டி தனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பை நிறைவேற்றிய பிறகு கொண்டாடப்படும் புனித நன்னாள் தான் ரமலான் திருநாள். இந்த நன்னாளில் தைரியத்தையும் வலிமையையும் இறைவன் அளிக்க வேண்டும் என்றும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரின் இல்லங்களும் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படட்டும் என்றும், மகிழ்ச்சி திளைக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ரமலான் பண்டிகையையொட்டி
அப்பகுதியில் வசிக்கும் இஸ்லாமிய தோழர்களின் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளாக அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சி தலைவர் நந்தினி கரிகாலன், துணைத் தலைவர் எழிலரசன், திமுக பொறுப்பாளர்கள் சத்யகுமார், சுரேஷ், பிரதாபன், லோகு, குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் மேலும் ஒருவர் பலியாகியுள்ளார். 56 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு குறைந்து வரும் நிலையிலும் அவ்வப்போது உயிரிழப்புகள் ஏற்பட்டு பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஒருவர் பலியாகியுள்ளார். 24 மணி நேரத்தில் 954 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 56 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியானது. அதில் 46 பேர் புதுச்சேரியையும், 7 பேர் காரைக்காலையும், 2 பேர் ஏனாமையும், ஒருவர் மாகேயையும் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 97 பேர் குணமடைந்தனர். புதுவை சோரப்பட்டை சேர்ந்த 45 வயதான ஒருவர் நெஞ்சக நோய் மருத்துவமனையில் கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் புதுவையில் தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 1981 உயர்ந்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் 23 பேர், வீடுகளில் 368 பேர் என 391 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் சிகிச்சையில் உள்ளனர். புதுவையில் தொற்று பரவல் 4.93% குணமடைவது 98.66% உள்ளது. கடந்த 19 ஆண்டுகளாக வசித்து வந்த டெல்லி துக்ளக் லேன் சாலையில் உள்ள அரசு பங்களாவை ராகுல் காந்தி கடந்த 14 தேதி காலி செய்தார். மக்களவை செயலகத்தில் இன்று அரசு பங்களாவை ராகுல் காந்தி ஒப்படைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பெயர் குறித்து அவதூறு விளைவிக்கும் விதமாக பேசியதாக ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் சூரத் நீதிமன்றம் அவருக்கு 2 சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனால் ராகுல் காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்.
இதையடுத்து டெல்லியில் வசிக்கும் அரசு பங்களாவை காலி செய்யும்படி ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் விதமாக ராகுல் காந்தி பதில் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் கடந்த 4 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அரசு பங்களாவில் தொடர்ந்து வசித்து வந்துள்ளேன் என்றும், கடந்த காலங்களில் தனக்கு நிறைய நல்ல நினைவுகளை இந்த வீடு அளித்துள்ளது என்றும், அதற்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். அரசு உத்தரவுக்கு தான் கட்டுப்படுவேன் எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கடந்த 19 ஆண்டுகளாக வசித்து வந்த டெல்லி துக்ளக் லேன் சாலையில் உள்ள அரசு பங்களாவை ராகுல் காந்தி கடந்த 14ஆம் தேதி காலி செய்தார். இதையடுத்து அரசு பங்களாவை காலி செய்த ராகுல் காந்தி டெல்லி ஜந்தப் சாலையில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி இன்று அரசு பங்களாவை மக்களவை செயலகத்தில் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தைகள் நாட்டின் பெரும் மனித வளம். குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவது பெற்றோர் கடமை என IG சந்திரன் அறிவுரை. புதுவையில் கொரோனா தொற்றுக்கு மேலும் ஒருவர் பலி. 56 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி. 19 ஆண்டுகளாக வசித்து வந்த அரசு பங்களாவை காலி செய்தார் ராகுல் காந்தி. மக்களவை செயலகத்தில் இன்று ஒப்படைக்க உள்ளதாக தகவல்.